தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒரு கனவு திட்டமான இந்த காலை உணவு திட்டமானது கடந்த காலங்களா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மையங்கள் அமைக்கப்பட்டு குறிப்பாக தொண்ணூற்றி எட்டாவது வட்டத்துலன்னு பார்த்தீங்கன்னா தாகூர் நகருடைய மாநகராட்சி பள்ளியில் வந்து அந்த உணவானது தயாரிக்கப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து பதினாறு பள்ளிகளுக்கு அதை வந்து கொடுக்குற முறை தான் வந்து இது வரைக்கும் இருந்தது இதுதான் சென்னை முழுவதுமான மாநகராட்சி பள்ளிகளுக்கு இப்படி தான் அந்த உணவுகளானது வந்து வழங்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் நேற்று நடந்த இந்த மன்ற கூட்டத்தில் இந்த திட்டத்தை அதாவது இந்த இந்த முறையை வந்து ஒரு தனி கான்ட்ராக்டரிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் வந்து அந்த உணவானது தயாரிக்கப்பட்டு மாநகராட்சி பள்ளிகளுக்கு வழங்குவதாக நேற்று வந்து அந்த தீர்மானம் வந்து வந்திருந்தது இந்த தீர்மானம் வந்து ஏற்பக்கூடியதாக இல்லை ஏன்னா இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது எந்த ஒரு விஷயங்களுமே வந்து கான்ட்ராக்டர் வந்து விடக்கூடாதுன்னு தொடர்ந்து நாங்கள் வந்து கோரிக்கைகளை வைத்து கொண்டு இருக்கிறோம் கான்ட்ராக்டர் விடுவதுதான் வந்து கார்பரேஷனோட வேலையா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து இந்த இடத்துல நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது நாங்கள் கேட்க இருக்கிறோம் ஏன்னா தொடர்ந்து எல்லா பணிகளும் வந்து கான்ட்ராக்டர் முறையில் தான் இருக்கிறது மாறாக மாநகராட்சி பணிகள் எல்லாமே முறைகள் தான் தொடர்ந்து வந்து விடக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கின்றது அப்படி கான்ட்ராக்டர் விடக்கூடிய எல்லா பணிகளும் எதிர்த்து நாங்கள் வந்து மாநகர மாநகராட்சியில மாமன்ற கூட்டங்கள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு தான் இருக்கும் கான்ட்ராக்டர் முறையில் எடுக்கக்கூடிய எந்த வேலைகளும் வந்து மாநகராட்சியில் எடுக்கக்கூடிய மற்ற எந்த வேலைகளும் வந்து சிறப்பாக இல்லை அந்த தனிநபர் யார் என்றதே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்விகள் தொடர்ந்து மாநகர மாநகராட்சி கூட்டத்தில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கேன் இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த ஒரு காலை உணவு திட்டம் அதாவது சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்க திட்டத்தை வந்து அது ஒரு தனி நபரிடம் வந்து ஒப்படைச்சா அது வந்து சரியாக இருக்காது அது கண்டிப்பாக அரசாங்கம் வந்து அது மறுசீலனை செய்யப்பட்டு அதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்றது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் மாறாக இந்த சத்துணவு மையங்கள் வந்து ஆங்காங்கே இருக்கு தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி ரெண்டாயிரம் மையங்கள் வந்து இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத் இந்த காலை உணவு திட்டத்தை இணைச்சி சத்துணவுகள் மூலியமாக இந்த உணவுகள்லாம் வந்து மக்கள் குழந்தைகளுக்கு சென்றடைந்தால் ரொம்ப தரமாக இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்றது